कल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् तस्मदिष्ठार्थसिद्धये अनैत्तु नेयर्களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரிஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய தின பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய ஜாதகங்களில் இருக்கக்கூடிய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம எதையுமே டிசைட் பண்ண முடியாது. ஸோ அப்படி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் முன் கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டாலும்னா போகிறோம், நான் உங்களுக்கு கால் பண்ணி உங்களுடைய பலன்களை சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன். சிவக்கிருத்து வருடம் ஆணி மாதம் 23 நாள் ஹஸ்தம் நட்சத்திரம் கன்னிராசி அஷ்டமி திதி வளர்பிறை. வளர்பிறை அஷ்டமி திதி அன்னைக்கு பித்ருசாந்தி பண்ணுறது, முன்னோர்கள் சார்ந்த வினைகள் எல்லாம் தீர்ப்பது, கடன் திருப்பி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறச்சே கண்டிப்பாக பெரிய அளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்குங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பானும் கிடையாது. கும்பராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். ராகு காலம் மதியம் 1:30 3 வரையும், யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரையும், குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 வரையும். சுபஹோரைகள் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரையும், பகல் 1 மணியிலிருந்து 1:30 வரையும், 4:30 5 மணி வரையும், இரவு 6 மணியிலிருந்து 8 மணி வரையும், 8:30 9 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி நண்பர்களுக்கு, கணக்கு ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்க, ஹோட்டலில் கணக்கு பார்க்குறவங்க, எந்த விதமான கணக்கர் சார்ந்த உத்தியோகங்கள் இருக்கிறவங்களும் சரி, ஒரு கடை போட்டு வியாபாரம் பண்ணுறவங்களாக இருந்தால் இன்றைய நாள் கண்டிப்பாக புஸ்தகம் எடுத்து கணக்கு எழுதுவீங்க, அதில் பெரிய அளவுக்கு வெற்றி பெறுவீங்க. மாணவ மாணவிகள் போட்டித் தேர்வுகளில் பயங்கரமான வெற்றி உண்டு, எல்லாத்துலேயுமே வெற்றி உண்டுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு க்ஷேமமாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்க போகிறது. யாராவது லோன் வாங்கணும்னா இன்றைய நாள் ட்ரை பண்ணலன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஈஸியாக லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. ரிஷபராசி நண்பர்களுக்கு, கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு இணக்கம் உண்டு, சந்தோஷம் உண்டு, காதல் கைகூடும், இரண்டாம் கல்யாணம் நிச்சயதார்த்தமாகும். முதல் கல்யாணம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா செகண்ட் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும், உங்களுக்கு பிடிச்ச வரனாகவே வருவாங்க. பாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய அளவுக்கு வெற்றி பெறும். பாடகர்களுக்கு யோகமான காலகட்டங்களாக இன்றைய நாள் இருக்க போகிறது. ஒரு சில பேருக்கு பித்ராஜித சொத்துக்கள் சார்ந்த, முன்னோர்கள் சொத்து சார்ந்த ஆவணங்கள் உங்கள் கை கிடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மிதுன ராசி நண்பர்களுக்கு, வீட்டில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரக்கூடிய நாள்னு சொல்லலாம். மெயினாக மாமா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். எந்த அளவுக்கு நீங்கள் நேர்த்தியாக இருக்கணும், எந்த அளவுக்கு டிசிப்ளின்டாக இருக்கணும்னு மற்றவங்களுக்கு அறிவுரை கூறக்கூடிய நல்ல நாளாகின்ற நாள் மாறும் சொல்லலாம். கணக்கு சார்ந்த, மொழி சார்ந்த ஆசிரியர்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான காலகட்டங்கள் சொல்லலாம். எல்லா விஷயங்களும் வெற்றி பெறக்கூடிய நன்னாளாகின்ற நாள் மாறும் சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்க்கறதோட பெட்டராகவே பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். கடகராசி நண்பர்களுக்கு, மனசு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, மனசில் பலவிதமான கணக்குகள் போடக்கூடிய நாளாக இருக்க போகிறது, திட்டம் தீட்டி வெற்றி பெறக்கூடிய நன்னாளாக இருக்க போகிறது. எதையுமே முன்னாடி பிளான் பண்ணாமல் அந்தந்த டைமுக்கு கரெக்டாக அதுக்கு எப்படி வேணுமோ அது தகுந்த மாதிரி சமயோஜித புத்தி வந்து அதிகமாக செயல்பட்டு எல்லா விஷயங்களும் உங்களுக்காக நடக்கிற மாதிரி டக்குன்னு மாற்றுறது. அதே மாதிரி வண்டி வாகனங்களில் விரைந்த பிரயாணம் ஒன்று இருக்கக்கூடிய வாய்ப்புகள், பக்கத்து ஊருக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் இருக்கிறது. சிம்மராசி நண்பர்களுக்கு, நீங்கள் பேசக்கூடிய விஷயங்களில் நிறைய விஷயங்கள் கணக்கு போட்டு பேசுவீங்கன்னு சொல்லலாம். லாஜிக்கலாக பேசுவீங்க, ப்ராக்டிக்கலாக பேசுவீங்க, மற்றவங்க கண்டிப்பாக கன்வின்ஸ் ஆகியே தீரணும், வர வாய்ப்பே கிடையாது. இன்றைய நாள் வரக்கூடிய பணம் எல்லாமே ஆன்லைனில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஸ்டாக் மார்க்கெட்டில் அபாரமான வெற்றி உண்டு. கன்னிராசி நண்பர்களுக்கு, மிக முக்கியத்துவம் பெறக்கூடிய ஒரு நாள், ஒரு சில விஷயங்கள் உங்களை முன்னிறுத்தி நடக்கும், உங்கள் வீட்டில் நடக்கும், உங்களுக்காக நடக்கும். சுபகாரியங்கள், நல்ல விஷயங்கள் இன்றைய நாள் ஆரம்பிக்கக்கூடிய நன்னாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்க்குறதோட நன்னா நடக்கும் சொல்லலாம்.
அந்தளவுக்கு பலம் பெறக்கூடிய நாள். துலாம் ராசி நண்பர்களுக்கு மெயினாக கால் பாதத்தில் இருக்கக்கூடிய நரம்புகள் சார்ந்த வலி வேதனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மொபைல் லேப்டாப் அட்லீஸ்ட் ஒரு சின்ன மவுசார் மாற்றக்கூடிய வாய்ப்புகள், இல்லை பெண்ணு மாற்றுவீங்க, இல்லை அதுக்குள்ளே இருக்கிற ரீஃபிலார் மாற்றுவீங்க, ஒரு மாற்றம் கண்டிப்பாக கொடுக்கும். தள்ளி போயிட்டிருந்த ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணங்கள் பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம். விருச்சிகராசி நண்பர்களுக்கு இளம் வயதினர் உங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு மூத்த பெண்ணுடைய ஆதரவு இருக்கிறது, அதனால் பல நல்ல விஷயங்கள் ஈஸியாக சாதிக்கக்கூடிய வல்லமை இன்றைய நாள் உங்களுக்கு அமையப்போகிறது. தனுசு ராசி நண்பர்களுக்கு உணவு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, கலைத்துறையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பேங்கிங் சம்மந்தப்பட்ட செக்டரில், கணக்கர் சார்ந்த உத்தியோகங்களில், ஆசிரியர் சம்மந்தப்பட்ட துறைகளில் எங்கெல்லாம் மதி நுட்பம் தேவைப்படுகிறதோ அந்த வேலைகளில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தொழிலில் நீங்கள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு வெற்றியை காணக்கூடிய அபாரமான வளர்ச்சி பெறக்கூடிய நன்னாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம். பண போக்குவரத்துகள் நன்றாக செட்டாகும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். நீங்களும் உங்கள் மாமியாரும் ஜாலியாக ஒரு படத்துக்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு வரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். மகர ராசி நண்பர்களுக்கு கல்யாண அத்புத கார்த்தாய காமிதார்த்த பிரதாயினே ஸ்ரீமத் வெங்கடநாதாய ஸ்ரீனிவாசாய தே நம அப்படின்னு சொல்லக்கூடிய வெங்கடேஸ்வர சுவாமியுடைய பரிபூர்ணமாக அனுகிரக கட்டாட்சம் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கிறது. தெய்வ அனுகிரகம், நாராயணனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் விரைந்து நடக்கும். மனசு சந்தோஷமாக இருக்க போகிறது. நிறைய தான தர்மங்கள் பண்ண போகிறீங்க. சுப விசேஷமான செலவுகள் ஏற்படக்கூடிய நன்னாளாக மாறும் அப்படிங்கிறதும் சொல்லும். கும்பராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம், கொஞ்சம் கவனம் தேவை. நரம்புகள் சார்ந்த பாதிப்பு, மாமா சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், ஆவணங்கள் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. ஒரு இமெயில் அனுப்பணும்னா ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஒரு சில பேர் இமெயில் மட்டும் நிறைய பக்கம் பக்கமாக எழுதி தட்டி விட்டுருவாங்க, அப்புறம் அட்டாச்மெண்ட் மறந்துடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறும். மறதிங்கிறது நிச்சயமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. மீனராசி நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இணக்கம் அப்படிங்கிறது பிரம்மாண்டமாக இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் அமையும், புதிய தொழில் அமையும், பார்ட்னர்ஷிப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். நீங்கள் பார்க்கக்கூடிய மனிதர்கள் எல்லாமே நல்ல அறிவாளிகளாக இருப்பாங்க. இன்றைய நாள் எல்லா விஷயங்களும் வெற்றியை கொடுக்கக்கூடிய நன்னாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லலாம். புதுசாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வரும், நல்ல வெற்றி கொடுக்கும்னு சொல்லலாம். இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்ததை நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவன் த்ரோணு குண்மந்த ததாஸ்து. நன்றி, வணக்கம்.